ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ டாக்டர். சார் வணக்கம், நான் டாக்டர் பிரபு திலக் பேசுறேன், சென்னையில இருந்து. குட் மார்னிங் டாக்டர், எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங், குட் மார்னிங், நல்லா இருக்கேன் சார். யார், சங்கர் சார் தானே பேசுறது? எஸ் எஸ். ஆ சார், இப்போ எங்க இருக்கீங்க சார்? நான் இப்போ நாகப்பட்டினம் கோஸ்டல் செக்யூரிட்டி டாக்டர். நாகப்பட்டினம் கோஸ்டல் செக்யூரிட்டி, சரி 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 சரிங்க சார். இல்லை சார், ஒரு தகவல் ஒன்று உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் கால் பண்ணோம் சார். நான் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா, பேசலாமா? நானே கூப்பிட்டேன் டாக்டர். ஒரு ரெண்டே நிமிஷம் தான், அர்ஜென்ட். சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ். இல்லை சார், என்னுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு அந்த பப்புக்கு போனீங்களா? இல்யூஷன்ஸ்னு ஒரு பப்புக்கு போனீங்களா? இல்லை டாக்டர், நான் கூட்டிகிட்டு போனேன் டாக்டர். சார், நீங்க போனதுக்கான ரெக்கார்டு அவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அங்க நான் போயிருந்தேன் டாக்டர், நான் போயிருந்தேன். ஆ இல்ல, அவங்க உங்களோட தான் உட்கார்ந்து இருக்காங்க, உங்களோட தான் அவங்க வந்து பில் பே பண்ணி இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் போயிருக்கீங்க. இல்ல, என்ன இருக்கோ உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல சார், அதுக்கு தான் கால். அவங்களுக்கு எனக்கு என்ன டாக்டர், இல்ல நீங்க அப்புறம் என் ஒய்ஃபை கூட்டிட்டு நீங்க எதுக்கு பப்புக்கு போனீங்க? டாக்டர், நான் கூட்டிட்டு போல டாக்டர், அவங்க தான் எனக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க, நான் போயிருந்தேன் டாக்டர். அதுதான் என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் கேட்பேன். ஏன்னா அவங்க எழுதி வச்சிருக்காங்க, பில் பே பண்ணிருக்காங்க, பேங்க் ரெக்கார்டு இருக்கு, பேங்க்ல வந்து நத்திங் நத்திங், வேற எந்த ஒரு தப்பான இதுவும் கிடையாதுங்க டாக்டர். இல்ல இல்ல, அவங்க எதுக்கு உங்களை பப்புக்கு எதுக்கு நீங்க மீட் பண்ண போறீங்க? என் ஒய்ஃப நீங்க பப்ல எதுக்கு மீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க நீங்க டாக்டர். எனக்கு அந்த இது தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் என்டரிங் பப், ரைட் டாக்டர். நான் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்களா செகண்ட் டைம் போறீங்களான்னு நான் கேட்கல சார். என் ஒய்ஃபை கூட்டிட்டு நீங்க ஏன் போனீங்க, அவ்வளவுதான் கேள்வி. சிம்பிளான குவெஸ்டின். இட்ஸ் எ ஃப்ரெண்ட்லி டாக்டர், வேற எதுவுமே இல்ல. பப்புக்கு போய் குடிச்சிருக்கீங்க ரெண்டு பேரும், ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேர் மட்டும், எனக்கு தெரியாம போயிருக்கீங்க. நான் ஹஸ்பண்டு, எனக்கு தெரியாம நீங்க பப்புக்கு கூப்பிட்டு போயிருக்கீங்க. அவங்க தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க. அவங்க கூப்பிட்டா கூட நீங்க ஒரு பொறுப்பான போலீஸ் ஆபீசரு, நீங்க என்ன சொல்லணும், இல்லம்மா அது தப்புமா, அப்படி பண்ணக்கூடாதுமான்னு நீங்க சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல, என்ன கூப்பிட்டு சார் நீங்க வந்து இத்தனைக்கும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட ஃப்ரெண்டுன்ற முறையில உங்கள்கிட்ட நம்பி பழக விடுறேன் நான். அவங்க தானே உங்களுக்கு சார், எப்படி சார் ஒரு லேடி வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களா, நீங்க வாங்க பப்புக்குன்னு கூப்பிட்டாங்களா? நீங்களே சொல்லுங்க. டெஃபினெட்லி டெஃபினெட்லி டாக்டர், நான்லாம் இது இதுக்கு முன்னே நாங்கள் போனதே கிடையாது டாக்டர். இது நீங்கள் ஒன்றும் அந்த டோட்டல் இல்யூஷன் கிளப்போடையே சாரி அந்த பஃபோட எடுத்து பாருங்க. ஐ வாஸ் ஏசி சொன்னீங்க, நான் அங்கே போயிருந்தேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன சொல்றீங்க அவங்க என்ன கூப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க, மாறி மாறி சொல்றீங்க சார் நீங்க. வெரி சிம்பிள் டாக்டர், நான் நீங்க ஏதோ அவங்கள ஏதோ தப்பா நினைக்க போறீங்கன்றதுக்காக சொன்னேன். 100% அப்படிலாம் கிடையாதுங்க டாக்டர். சரிங்க சார், நான் சிம்பிளா ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன், தப்பா நினைக்காதீங்க. என் ஒய்ஃபை கூட்டிட்டு நீங்க ஒரு சரவண பவன் போலாம், வசந்த பவன் போலாம், சாதாரணமா சாப்பிட்டு வரலாம். ஒரு நைட் டைம்ல நீங்க வந்து இல்யூஷன்ஸுக்கு போய் ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க, அவங்க தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்போ நீங்க ஒரு ஃபேமிலி வெல்யூஷராக நீங்க என்ன கூப்பிட்டு டாக்டர் எதுக்கு டாக்டர் அவங்க என்ன கூப்பிடுறாங்க? எங்க அம்மா கிட்ட அவ்வளவு அபிமானியாக இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் நீங்க, உங்க மேல அவ்வளவு மரியாதையானாலும் நானு பாருங்க, இப்ப கூட நான் உங்களை சாருன்ற வார்த்தை தவறது கிடையாது. அப்ப நீங்க இது மாதிரி ஒரு சம்பவம், அவங்க எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி? நீங்க வந்து ஒரு சின்ன ஆள் கிடையாது, நீங்க வந்து ஒரு பொறுப்பான ஒரு போலீஸ் ஆபீசர். உங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணி நீ வந்து வா பப்புக்கு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலான்னு அவங்க கூப்பிடுறாங்கன்னா நீங்களும் ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க, அவங்களும் ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. எதுக்கு நீங்க ஒரு லேடியை கூட்டு போய் இன்னொருத்த பொண்டாட்டி கூட்டு போய் எதுக்கு ட்ரிங்க் பண்றீங்க? நீங்களே சொல்லுங்க, நான் கேட்கற கேள்வி ரைட்டா தப்பா சொல்லுங்க. இல்ல 100% ரைட் டாக்டர், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட், அதை வந்து நான் தவறுன்னு சொல்லல டாக்டர். அவங்க ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. வெரி சிம்பிள் டாக்டர், வேற எந்த வித கெட்ட எண்ணமோ கெட்ட நோக்கமோ அவங்க கிட்ட எனக்கு ஏற்பட்டது கிடையாது, அவங்களுக்கும் எங்கிட்ட ஏற்பட்டது கிடையாது. ஆனா ரொம்ப சும்மா ரெண்டு பேரும் வந்து ட்ரிங்க் பண்ணீங்க. எஸ் டாக்டர், அவங்க இருந்தாங்க நான் இருந்தேன், அவ்வளவுதான் டாக்டர். அதுல நான் வந்து அதை எதையும் மறைக்கல டாக்டர். இல்ல, நீங்க மறைக்க முடியாது சார், மறைச்சீங்கனாக்கா நான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, அவங்க பில் பே பண்ணது இருக்குது, நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். மறைச்சி ஒன்னும் ஆக போறது கிடையாது, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதாவது நீங்க மறைக்கிற மாதிரியான ஆள் கிடையாது, இருக்கிறது இருக்கிறது சொல்ல போறீங்க நீங்க, அவ்வளவுதான். இது நான் கேக்குறது என்னன்னா, அவங்க ஒரு லேடி, என்னுடைய ஒய்ஃப், இப்ப ஸ்ருதி திலக் அப்படின்ற பேரு அவங்களுக்கு வந்து இருக்குனாக்கா திலகவதி ஐபிஎஸ் உடைய மருமக, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது. அப்ப அவங்க வந்து உங்களை கூப்பிட்டு வா நம்ம ரெண்டு பேரும் போய் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு உங்களை கூப்பிடுறாங்கன்னா என்ன காரணத்துக்காக ட்ரிங்க் பண்ணணும் சொல்லுங்க நீங்களே. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஷி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யூ ஆர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹர், ஒய் ஷுட் யூ டேக் மை ஒய்ஃப் டு அ பப் வேர் யூ ஹாவ் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ்? தப்பு இல்லைங்களா? தப்பு தானே? இப்போ நீங்க ஒரு ஃபாதர், நீங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட், இப்ப நான் வந்து உங்க ஒய்ஃப் அது மாதிரி கூப்பிட்டு போனா நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? ஐயோ தப்பு டாக்டர், தப்பு டாக்டர், அது மாதிரிலாம் இல்லை. இப்போ நான் வந்து இல்லைண்ணா தப்பாக நினைக்காதீங்க இப்படி கேட்குறேன்னுட்டு, ஏன்னா ஒரு ஆதங்கத்தில் தான் கேட்குறேன் நான்.
போகும்போது புருஷனுக்கு தெரியாம போனதே தப்பு தான். அப்புறம் என்ன சார் அதுல தவறான இன்டென்ஷன் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? முதல் கேள்வி. வீடியோல அப்படி இல்லையா சார், நீங்க அவங்க மேல கை வச்சிருக்கீங்களா? எதுக்கு நீங்க அவங்க மேல கை வச்சீங்க? டாக்டர் நான் 100% சொல்றேன் டாக்டர், ஸ்டில் இப்பயும் சொல்றேன், நீங்க என்ன எப்படி கேட்டாலும் ஒரே இதுதான் டாக்டர். 100% இல்லைன்னா நான் இப்ப இதை உங்க டிஜிபி கிட்ட கொண்டு போவேன். ஐ வில் லாட்ஜ் எ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் யூ. பண்ணட்டுமா? இல்ல டாக்டர், நான் மறுபடியும் நீங்க அவங்க மேல கையை வச்சீங்க ஃபர்ஸ்ட், அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. நீங்க அவங்க மேல கையை வச்சிருக்கீங்க, அது உண்மை, ஒத்துக்கோங்க. நீங்க நமக்குள்ள பேசுறோம், நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் விட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்ன்றது கிடையாது சார். நீங்க என் பொண்டாட்டிய எனக்கு தெரியாம சுருதி திலக் அவர்களை ஒரு பப்புக்கு அவங்க வர சொன்னா கூட நீங்க ஒரு சீனியர் பர்சனாக நீங்க அதை என் காது கொண்டு வந்திருக்கணும். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், உங்களுக்கு தெரியாத சட்டம் நான் சொல்லிக் கொடுக்க முடியாது சரிங்களா? நீங்க ரா ரெக்ரூட் கிடையாது, நீங்க என் அம்மாவை கூப்பிட்டு பேசியிருந்திருக்கணும், அவங்க உங்களுக்கு மேலதிகாரி. நான் அவங்க ஹஸ்பண்ட், ஸ்ருதியுடைய ஹஸ்பண்ட். அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னா, நீ பப்புக்கு வான்னு கூப்பிட்டாங்கன்னா, இது என்ன காஃபி குடிக்கிற வேலையா சார் இது? ராத்திரி நேரத்தில் நீங்க ரெண்டு பேர் மட்டும், நீங்க ஒன்று ஃப்ரெண்ட்ஸோட போனீங்க, ரெண்டு பேர் தனியாக தானே போனீங்க? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. இல்லை சொல்லுங்க, இல்லை நீங்க சொல்லுங்க. நீங்க சார், நீங்க நடந்ததை நடந்தபடி சொல்லுங்க சார். நீங்க ரெண்டு பேர் தனியாக தானே சார் போனீங்க? எஸ் டாக்டர். ஆ, அப்புறம் நீங்க ரெண்டு பேர் இப்போ அவங்க தனியாக மீட் பண்ணாக்க எனக்கு ஒன்று, நான் தப்பான நோக்கத்தில் நானும் வரல அவங்களும் வரல, நீங்க போனதே தப்புன்றேன் நான். அப்புறம் நீங்க ஏன் அவங்க மேல கையை வச்சீங்க? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் அட்மிட் பண்ணிக்கிறேன் டாக்டர், நான் போனது தப்பு தான் டாக்டர். நீங்க போனது தப்பு, ஏன் அவங்க மேல கையை வச்சீங்க டாக்டர்? நீங்க அந்த இருட்டுல நீங்க அவங்க மேல கை வச்சிருக்கீங்க. இப்ப நான் அதை வீட்ல வெளியில விடவா? எனக்கு அதெல்லாம் தெரியல டாக்டர். ஞாபகம் வச்சிருந்தீங்க, அதனால உங்களுக்கு தெரியல. 100% டாக்டர், நான் அட்மிட் டாக்டர். இப்போ அந்த மாதிரி ஒரு தவறை பண்ணிட்டு நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. நான் இந்த நான் வந்து தவறான நோக்கத்துல போகல, நான் தவறான நல்ல நல்ல நோக்கத்துல நீங்க எப்படி சார் குடிக்கிறதுக்கு போவீங்களா? ரெண்டு பேரும் குடிக்கிறதுக்கு போறது, ரெண்டு பேரும் ஜோடியா குடிக்கிறதுக்கு போயிருக்கிறீங்க, பப்புக்கு போயிருக்கிறீங்க, அது எப்படி சார் நீங்க அது கரெக்ட் நீங்க சொல்றீங்க? டாக்டர் தயவு செய்து சொல்ல, நடந்த தவறு கொச்சப்படுத்தாதீங்க டாக்டர். என்ன கொச்சப்படுத்துறது? உங்களுக்கு தான் போன் பண்ணி சொல்றேன் நானு, ப்ளீஸ். ஆமாம், இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் டிஜிபிக்கும் உங்கள் ஏடிஜிக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்கள் நியாயப்படுத்துறீங்க? அது எப்படி நான் நீங்கள் கொச்சப்படுத்திட்டு நான் கொச்சப்படுத்தேன்னு எப்படி சார் சொல்கிறீங்க? எப்படி உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் அதை எப்படி நியாயப்படுத்துறீங்க சொல்லுங்கள் சார், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதை நான் கொச்சப்படுத்தினேன்னு எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் தான் சார் கொச்சப்படுத்துனீங்க, தயவுசெய்து பதில் சொல்லுங்கள். சொல்லுங்கள் டாக்டர், சொல்லுங்க. இல்லை இல்லை, நான் கொச்சப்படுத்தினேன் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். ஐம் ஆஸ்கிங் யூ க்வெஸ்சன், யூ ஹவ் டு ஆன்சர் டு தட் ப்ளீஸ். நான் கொச்சப்படுத்த கிடையாது, நீங்க கொச்சப்படுத்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட போன் பண்ணி கேக்குறேன், நீங்க கரெக்டான ஆளா இருந்தா பதில் சொல்லணும் எனக்கு. நான் வந்து தப்பான நோக்கத்தை, அவங்களுக்கும் அந்த இன்டென்ஷன் கிடையாது, எனக்கும் அந்த இன்டென்ஷன் கிடையாது. நீங்க சேஃப்கார்ட் பண்றீங்க, அவங்கள சேஃப்கார்ட் பண்றீங்க, உங்க இன்ட்ரெஸ்ட சேஃப்கார்ட் பண்ணிக்கிறீங்க. நல்ல இன்டென்ஷன் தான், நல்ல இன்டென்ஷன்ல ரெண்டு பேரும் புருஷனுக்கு தெரியாம ராத்திரில போய் குடிச்சிங்க. இது வந்து நான் ஒத்துக்கொள்ளும்படியாக இருக்கிறதான்னு நான் கேள்வி கேட்கறேன். அது எதுக்கு நீங்க அவங்கள டிஃபெண்ட் பண்றீங்க? நீங்க அவங்க மேல கை வச்சிருக்கிறீங்க, ஒத்துக்கோங்க. தப்பு நடந்துச்சுங்க, அப்படி ஆயி போச்சுங்கன்னு சொல்லுங்க. வேற எதுவும் இல்ல டாக்டர், வேற எதுவும் கிடையாது டாக்டர். வேற எதுவும் கிடையாதுன்னா எதுவுன்றதுக்கு என்ன சார் அர்த்தம்? தயவுசெய்து அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லிருங்க. நீங்க கேக்குறீங்களே, நீங்க இந்த எய்ம்ல கேக்குறீங்களோ அதுக்கு சொல்றேன். அது மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். நீங்க அவங்க மேல கையை வைக்கலையா? அப்போ அப்ரூவ் பண்ணிட்டுமா? டிபார்ட்மெண்ட்ல இல்லாம இருக்கலாம், ஆனா நிறைய போலீஸ் ஆபீசரோட நான் பழகி இருக்கேன். அதனால தயவுசெய்து இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நீங்க தப்பு பண்ணி இருக்கிறீங்க, அதை ஒத்துக்கணும் நீங்க. அதுதான் நீங்க பண்றது கரெக்ட். அப்ப நீங்க வந்து அவங்க மேல ஏன் கை வச்சீங்கன்னு நான் கேட்டா தவறா நடந்து போச்சீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நடந்திருக்கலாம், இல்ல அப்படி நடக்கவே இல்லை அப்படின்ட்டுலாம் நீங்க சொல்றது
மேலும் இதை காம்ப்ளிகேட் பண்ணி முதலே அட்மிட் பண்ணிருந்தேன் டாக்டர், உங்ககிட்ட நான் அட்மிட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்க, தப்பான நோக்கத்திலே பண்ணல நானு, தப்பான அது கூட இன்டென்ஷன் இல்லை டாக்டர், அது இன்டாக்சிகேஷன் நடந்து டெஃபினட்டா அதுக்கு அந்த மாதிரி எய்ம் இருக்கும், அது மாதிரி போறதுக்கு 100% நான் நினைக்கிறேன். அப்ப இன்டாக்சிகேஷன்ல நீங்க அவங்க மேல கை வச்சீங்க, அதானே உண்மை? நடந்திருக்கும் டாக்டர், நிச்சயமா நடந்திருக்கும் டாக்டர், ஆமா நிச்சயமா நடந்திருக்கும், ரைட். அதை நீங்க ஒத்துக்கணும். அப்போ நீங்க அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடாது, நாங்க ரெண்டு பேரும் தப்பான நோக்கத்துல போகல, அவங்களும் தப்பான நோக்கத்துல வரல, நானும் தப்பான நோக்கத்துல போகலன்னா நீங்க தயவுசெய்து சொல்லக்கூடாது என்கிட்ட. நான் பாருங்க இப்ப கூட உங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்க வாங்க போங்கன்ற வார்த்தை தவறாம சார்ன்ற வார்த்தை தவறாம தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன அப்படி நான் உங்களை கம்மனத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு பதில்? என்னது வேற வேற எங்கேயுமே நான் இதெல்லாம் அவங்கள பாத்துக்கிட்டது இல்ல, பேசிக்கிட்டது இல்லைன்னு சொல்றேன் டாக்டர். சார் அவங்க உங்களுக்கு ஆடியோ அனுப்பிச்சிருக்கிறாங்க, காக்கி சட்டை உன்னாலத்தான் அழகாச்சின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ எடுத்திருக்கிறேன் நானு. ஏன் இப்படி மறுபடியும் போய் பேசுறீங்க? இல்ல இல்ல நான் மீட் பண்ணதுல தானே சொல்ல டாக்டர் சொல்றேன். என்ன டாக்டர் நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க ரெகுலரா போன்ல பேசிருக்கிறீங்க, கடலூர்ல இருக்கும்போது வா வான்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் பப்புக்கு போய் குடிச்சிருக்கீங்க, அவ மேல நீங்க கை வச்சிருக்கீங்க, இன்டாக்சிகேஷன்ல பண்ணிட்டு கடலூர்ல இருக்கும்போது கால் பண்ணி கடலூரோ இப்ப இங்க இருந்தீங்களா விழுப்புரத்துல எங்கேயும் இருந்தீங்க இல்ல, அப்ப வா வா நீ இங்க வா நம்ம மீட் பண்ணலாம்னு பேசுறீங்க, இன்வைட் பண்ணலையா நீங்க அவங்கள? நோ டாக்டர், ஞாபகம் இல்ல டாக்டர், அது மாதிரி பேசவே இல்ல. சரி என்ன கேக்குறீங்க, நீங்க இன்டாக்சிகேஷன்ல அவங்க மேல கை வச்சீங்க, அப்ப அது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? நீங்க ஏன் அப்ப என்கிட்ட வந்து கெட்ட எண்ணத்துல நாங்க மீட் பண்ணலன்னு ஏன் போய் சொன்னீங்க? அது தப்பு தானே? நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி ரெஸ்பெக்டாக நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லணும். சார் இப்படி நடந்துச்சு சார், இது மாதிரி ஆச்சு டாக்டர், இது மாதிரி ஆச்சு டாக்டர், இது மாதிரி நடந்து போச்சு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுமோ நான் பண்ண போகிறேன், நீங்கள் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் டிஃபெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் போய் சொன்னீங்கன்னாக்க நான் அந்த உண்மையை வெளியில் வர வைப்பேன், அதுக்கான வேலையை நான் பார்ப்பேன். இல்லை டாக்டர், நான் எந்த இது உண்மையாக சொல்கிறேன் டாக்டர், வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட நன்றி.